அனைவருக்கும் வணக்கம். நாளைய தினம் ஆடி முதல் வெள்ளி வருகிறது. பொதுவாகவே இந்த ஆடி மாதம் பார்த்தோன்னா அம்மனுக்கு உரிய மாதமாக தான் கருதப்படுது. ஆடி வெள்ளி ஆடி செவ்வாயெல்லாம் அம்மனுக்கு மிகுந்த உயர்ந்த உன்னதமான சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது. அது எப்படின்னு பார்த்தோன்னா, பொதுவாகவே பெண்கள் தீர்க்க சுமங்களையாக வாழணும் அப்படின்னா இந்த ஆடி வெள்ளியில் எல்லா தெய்வத்தையும் வழிபடுற மாதிரி அம்மனை மனமுருகி நம்ம வழிபடுவதன் மூலம் கணவரின் ஆயுள் அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்படுது. தீர்க்க சுமங்கலி பாக்கியம் நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த ஆடி வெள்ளிக்கிழமைகளில் குங்கும அர்ச்சனை அம்மனுக்கு பண்ணுவதன் மூலமாக நமக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். ஆடி மாத அமாவாசை, ஆடி மாதம் பௌர்ணமி என ஒவ்வொரு நாளுமே இந்த ஆடி மாதம் சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுது. ஆடி மாதத்தில் இந்த வெள்ளிக்கிழமையில், அதுவும் முதல் வெள்ளியான இந்த ஆடி மாதத்தில் நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு பார்த்தோன்னா, நமக்கு வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும். அதுலேருந்து காக்கிறதுக்கு சக்தி தேவியான பார்வதி தேவியான தாயார் அம்மன் உருவில், அதாவது மாரியம்மனாக இருக்கலாம் காளியம்மனாக இருக்கலாம், இப்படி பல வகை அம்மனாக இருந்தாலும் எல்லா அம்மன்களின் ஏதாவது ஒரு அம்மன் படத்தை வச்சு அந்த அம்மனுக்கு மலர் மாலை சூட்டி குங்கும அர்ச்சனை செய்வதன் மூலம் நம் வாழ்வில் கணவரின் தீர்க்காயுசோடு வாழ்கிறதுக்கு நமக்கு அது உதவுது. பொதுவாகவே சுமங்கலி பெண்கள் அனைவருமே ஆடி மாத வெள்ளி மற்ற வெள்ளிகளிலும் நம்ம குங்கும அர்ச்சனை அம்மனுக்கு பண்ணுவதன் மூலமா நமக்கு வாழ்க்கையில் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். ஆடி வெள்ளியில் கூழ்காட்சி நிறையா கோவில்களில் ஊற்றப்படுது. நம்ம வீட்லேயும் அம்மனுக்கு கூழை பிரசாதமாக படைக்கலாம். அம்பாளுக்கு, அதாவது அம்மனுக்கு நாம் வேப்பிலை மாலை சூட்டியும் அம்மனை நம்ம வழிபடலாம். வேப்பிலை அம்மனுக்கு மிகுந்த பிடித்தமான ஒரு இலையாக கருதப்படுது. வேப்பிலையில் வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளையும் நமக்கு கொடுக்கக்கூடிய பலவிதமான நன்மைகள் இந்த வேப்ப மரத்தில் இருக்குது. அம்மனுக்கு பேரே வேப்பிலைக்காரி அப்படின்ற ஒரு பேரும் கூட அம்மனுக்கு நமக்கு கூறுறோம். இது மாதிரி இந்த ஆடி வெள்ளிக்கிழமை வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நம்ம அம்மனுக்கு செய்கிறது மூலமா பலவிதமான நன்மைகளை எப்படி பெற முடியுமோ அதே மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கும் இந்த ஆடி வெள்ளி மிகுந்த சிறந்த நாளாக கருதப்படுது. ஆடி வெள்ளியில் மகாலட்சுமி தாயாருக்கு, அதாவது 5 ரூபாய் காயின் வச்சு அர்ச்சனை செஞ்சு வருவதன் மூலமாக நமக்கு செல்வ செழிப்போடு வாழ்கிற பாக்கியத்தை மகாலட்சுமி தாயார் அள்ளி அள்ளி செல்வத்தை நம்ம வாழ்க்கையில் வழங்குவார். மகாலட்சுமி தேவியாருக்கு தாமரை பூ நம்ம சூட்டுவதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில், அதாவது மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த அந்த மலரை நம்ம சூட்டுறப்போ அவங்க மனமகிழ்ந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு நம்பப்படுது. நம்ம மருதாணி எப்படி வியாழக்கிழமை பறித்து வச்சு அந்த மருதாணி சிவந்த கைகளோட வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி வழிபடுகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் போன பதிவிலையுமோ, அந்த மாதிரி நம்ம பண்ணுறது மூலியமாக மகாலட்சுமி தேவியார் ரொம்ப மனசுக்குள்ளேருந்து நம்ம வீட்டில் தங்குவாங்க. பொதுவாகவே பெண்கள் எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னா, ரொம்ப பொறுமையோடு, எந்த ஒரு வீட்டில் பொறுமையோடு சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதியாக குடும்பத்தில் மகிழ்ச்சி மிகுந்து வாழப்படுறதோ அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயார் விரும்பி வருவாங்கன்னு நம்பப்படுது. நம்ம அம்மனுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நாளைக்கு ஆடி வெள்ளி முதல் வெள்ளியான நாளைய தினத்தில் நாம் அம்மனுக்கு கூழ்காட்சி படைக்கலாம், சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக படைக்கலாம். அது தவிர நம்ம கோவில்களுக்கு கூழ்காட்சி கொடுத்து பக்தர்களுக்கு கொடுப்பது மூலியமாக கூட அம்மனோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஒருத்தவங்களுக்கு நம்ம அது கூழ் வந்து குளிர்விக்கிற பொருளாக தான் கருதப்படுது. அந்த மற்றவங்களை மனசை குளிர்விக்க நம்ம கூழ் தானம் செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளை நம்ம பெற முடியும். நம்மளால் முடிஞ்சால் கோயிலில் அன்னதானம் மாதிரி பண்ணலாம், இல்லைன்னா வீட்டில் கூட காய்ச்சி அம்பாளுக்கு படித்து பக்கத்து வீட்டினருக்கு நம்ம இந்த கூழை தானமாக கொடுக்கறதன் மூலமாக அம்மனோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆடி வெள்ளியான நாளைய தினத்தில் பிரம்ம முகூர்த்தத்திலேயே குங்கும அர்ச்சனைகள் அம்மனுக்கு பண்ணலாம். அதை தவிர பண்ணணும்னா 8 to 9 பண்ணலாம், அதாவது காலை நேரம் 8 to 9 பண்ணலாம். அந்த குளிகை நேரத்தில் பண்ணுறது மூலியமாக பலவிதமான நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் பெற முடியும்.
அதே மாதிரி சுக்கர குறையில் நைட்டு 8-9 அதிகாலை 6-7 இந்த அம்மனுக்கு நம்ம இந்த பூஜைகள் பண்ணுவதன் மூலமாக நமக்கு நன்மைகள் கிடைக்கும். நம்ம மகாலட்சுமி தேவியாருக்கு 5 ரூபாய் நாணயம் வச்சு பூஜை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம். அந்த பூஜை வந்து சுக்கர குறையில் நாளைக்கு பண்ணும் பொழுது நமக்கு செல்வ செழிப்பு நம்ம வீட்டுக்கு கிடைக்கும். செல்வ செழிப்போடு வாழ்கிற பாக்கியம், அதாவது நம்ம பரம்பரையே செல்வ செழிப்போடு வாழ்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கும் நம்பப்படுது. சுக்கரகுறை வெள்ளிக்கிழமை எந்த டைமில் வருதுன்னா காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும், மதிய நேரம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும், இரவு நேரம் 8-9 மணி வரைக்கும் வருது. இந்த நேரங்களில் எந்த நேரம் நமக்கு தோது வருதோ அந்த நேரத்தில் நாம் மகாலட்சுமி தேவியருக்கு நாளைக்கு 5 ரூபாய் நாணயம் வைத்து குபேர பூஜை செய்வதன் மூலயமா சகல செல்வங்களும் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும். அம்மன் கிட்ட என்ன வேண்டி நம்ம கும்பிட்டாலும் அது நடக்கும். அம்மன் அருளால் எல்லாருக்கும் எல்லா விதமான சந்தோஷங்களும் கிடைக்கப்பெறும்னு எல்லாம் வல்ல இறைவனிடம் நான் வேண்டுகிறேன். நன்றி. Thank you.